all know about hobby. What do you mean by hobby? Hobby is an activity that you enjoy doing in your spare time. If you want to do a good thing in your leisure time, that one is called a hobby. Hobby is an activity that you enjoy. You have to enjoy the time. That one is called a hobby. Okay. Help பண்ணு.
எப்படி ஹெல்ப் பண்ணோம், எப்படி எனக்கு உபயோகமா இருக்கும். இன் தாட் ரீடிங் என்னுடைய சிந்தனைகளை வளர்க்கும், நல்ல சிந்தனைகளை வளர்க்கும். நல்ல சிந்தனைகளை வளர்க்க செய்யறது நம்ம படிக்க, நல்ல நல்ல புத்தகங்களை தேடி படிப்பதனால நம்மளுடைய சிந்தனைகள் வளரும். இட் டேக்ஸ் மீ டு பிளேசஸ். நம்ம புத்தகங்களை படிக்கும்போது இட் வில் டேக்ஸ் அஸ் என்ன பண்ணோம், நம்மளை தூரமாக இருக்கிற இடங்களுக்கும் கொண்டு போகும், கிட்ட இருக்கிற இடங்களுக்கும் கொண்டு போகும். நியர் அண்ட் ஃபார். இட் டீச் மை ரேஷனல் டோஸ் அ ஜார். ரேஷனல்னா பகுத்தறிவு. புத்தகங்களை நம்ம நிறைய படிக்கும்போது நம்ம பகுத்தறிவு நிறைய வளரும். நம்மளுடைய மனக்கதவுகள் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து நம்மளுடைய அறிவு பெருக செய்யும், பகுத்தறிவு வளரும். அண்ட் இட் டீச்சர்ஸ் மீ டு கேக்கல் அண்ட் க்ரை. புத்தகம் படிப்பதனால என்ன கிடைக்கும், டு கேக்கல், சத்தம் போட்டு சிரிப்போம். சில டைமில் அழகுட செய்வோம், சில நேரங்களில் வித்தவுட் பெயின், சிறகுகள் இல்லாமலேயே என்னால் பறக்க முடியும் புத்தகங்கள் படிக்கிறதுனால. இட் லெட்ஸ் மீ ஃப்ளை. புத்தகங்கள் படிக்கும் போது நான் என்னை அறியாமே நான் வானத்தில் சிறகடிச்சு பறப்பேன். ஐ விஷ், என்னுடைய ஆசை எல்லாம், இப் ஆல் த சில்ட்ரன் டு ட்ரீம். இந்த உலகத்தில் இருக்க குழந்தைகள் எல்லாருமே படித்தார்கள் என்றால், இன் கன்ஸ்ட்ரக்டிங் எ பிக்ரஸ் சொசைட்டி. பிக்ரஸ்னா பவர்ஃபுல், ஒரு பவர்ஃபுல், அதாவது சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சொசைட்டியாக நம்மளால் கொண்டு வர முடியும். தென் வி ஷல் சக்சீட், இதன் மூலமாக நம்ம வெற்றி காண முடியும் அப்படின்னு இந்த போயில நமக்கு சொல்லியிருக்காங்க. Then we shall succeed. நம்ம அப்போ வெற்றி பெற முடியும். பிக்ரஸ்னா எழுச்சி மிகு ஒரு சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியும். நம்ம நிறைய புத்தகங்களை படிப்பதன் மூலமாக நம்மளுடைய சமூகத்தை ஒரு எழுச்சி மிகு சமுதாயமாக உருவாக்க முடியும் அப்படின்னு அருணாச்சலம் சந்திரசேகரன் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, லெட் அஸ் ரீட் ஒன் டைம் அகெய்ன், லெட் மீ சிங். ஓகே, my habit is reading, it helps me in thought reading, it takes me to places near and far, it keeps my rational dose ajar, it teaches me to cackle and cry without wings. Thank you.